வணக்கம். நாம் இன்னைக்கு பிரவீன் பூர்வார்த்தில் நிபந்த சௌரோபில் இருக்கக்கூடிய ரெண்டாவது எஸ்ஏயான ரெண்டாவது நிபந்தான சமய காட்டனை வாலே அப்படிங்கிறத பார்ப்போம். இதனுடைய ஆசிரியர் ஹரிசங்கர் பர்சாயி அப்படிங்கிறவர். அதில் லேக பரிச்சய அவர் வந்து இப்போ ஆதுனிக் ஹிந்தி சாகித்யில வந்து அவர் வியங்கிய சாகித்யில கொஞ்சம் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சட்டையர் ரைட்டராக அவர் இருந்தார். வெங்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும், எல்லா சமுதாயத்தில் உள்ள விஷயங்களெல்லாம் நையாண்டி பண்ணக்கூடிய கதைகளை, கட்டுரைகளை, நாடகங்களை எழுதக்கூடியவர். ஸோ அவரோட இதெல்லாம் நம்மளுடைய சபாவோட இதெல்லாம் நிறைய இருக்குது. பிரேம்சந்துக்குள்ளது எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே இவருடைய இதுவும் நையாண்டியான கதைகள் எல்லாம் நிறைய இடம்பெற்றிருக்கு நம்மளுடைய சிலபஸில். ஸோ நம்ம இப்போ அதனுடைய சம்மரியை பார்ப்போம். சாராஞ்ச். ஹரிசங்கர் பர்சாயி அப்னே கோ தோபி கா பத்தர் கஹதே ஹேன், அதாவது சமய காட்னே வாலே அப்படின்னா நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். நேரத்தை கழிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு வருது? ரிட்டையர்டானவங்களுக்கு வருது. அப்போ அந்த ஹரிசங்கர் பர்சாயி தன்னுடைய எஸ்ஸே எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அவங்களால இவருக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவு, அவங்க இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்காக, சமுதாயத்தோடு தன்னை இணைச்சிக்கிறதுக்காக படுற பாடு, அதாவது ரிட்டையர்டு ஆத்மி, ரிட்டையர்டான மக்கள் வந்து மனிதர்கள், வயதானவர்கள் படும் பாடெல்லாம் பற்றி அவர் காமெடியாக இதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் சமுதாயம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறதையும் வெங்கிய முறையில் சொல்லியிருக்காரு, நையாண்டியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஒரு சீரியஸான விஷயத்த அவர் விளையாட்டாக சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. நமக்கு உணர்த்தணும், அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஹரிசங்கர் பர்சாயி அப்னே கோ தோபி கா பத்தர் கஹதே ஹேன், அவர் வந்து தன்னை ஒரு தோபியினுடைய கல்லாக அவர் நினைக்கிறார். துணி துவைக்கக்கூடிய கல் இருக்குல்ல, அதாக தன்னை பாவிக்கிறார். ஏன்னா அவருடைய நிலைமை அப்படி இருக்கு இப்போ. ஏன் ஜிஸ்பர் கோயி அப்னே ந காட்னே வாலே சமயக்கோ பட்டக் பட்டக்கர் மார்டால்தாக, தன்னால் கழிக்க முடியாத நேரத்தை இவர் மேலே வந்து கழிக்கிறாங்க. இவரிடம் வந்து தன்னுடைய நேரத்தை கழிக்கிறதுக்காக இங்கே வந்து இவரை வந்து துணியை எப்படி அடித்து அடித்து துவைப்பாங்களோ அப்படி அந்த காலத்தை, சமயத்தை, நேரத்தை வந்து அடித்து அடித்து துவைச்சி எடுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஐசே லோகோ கா சமய ஜப் தார் தார் ஹோக்கர் மர் ஜாத்தாக தோ வே பிரசன்ன அவர் ஹல்கே ஹோக்கர் சலே ஜாத்தே ஹே அவர் லேக்கக்கு அப்னே காயல் சிற்கோ தேர்த்தக்கு சம்பாலத்தே ரகத்தே ஹே. அவர் கிண்டலாக சொல்கிறார். இவர் லேக்கக்குங்கிறதுனால அவர் எழுத்து வேலையில் எப்போவும் இருப்பார். அவர் ஏதாவது எழுதிட்டு வச்சுட்டு அவருக்கு பொழுது போயிடுது. ஆனால் பொழுது போகாதவங்க இவங்களுடைய வேலையை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதோடு இல்லாமல் வந்து தன்னுடைய சமயத்தை, நேரத்தை வந்து ஏற்கனவே சொன்னார், துணி துவைச்ச மாதிரி போட்டு போட்டு அடித்து எடுத்துடுறாரு. அப்படி அவங்க அடித்த அடியில் அந்த நேரம் வந்து தார் தாராக கிழிஞ்சி போய் அது செத்து போகிற வரைக்கும், அந்த நேரம் செத்து போகிற வரைக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமடைந்து பிரசன்ன ஹோக்கர், பிரசன்ன அவர் ஹல்கே ஹோக்கர், ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தன்னுடைய சுமையை இறக்கி வச்ச மாதிரி எல்லாத்தையும் புலம்பி தீர்த்துட்டு தன்னுடைய நேரத்தை போக்கிட்டு அந்த லேசான மனதோடு அவங்க திரும்புகிறாங்க. சந்தோஷத்தோடும் லேசான மனதோடும் திரும்பி போயிடுறாங்க, அவங்க போயிடுறாங்க. ஆனால் இவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? காயல் சிற்கோ, காயம்பட்ட தலையை, தலைவலி வந்துடும்ல பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அப்படிப்பட்ட அந்த தலைவலியை ரொம்ப நேரம் சமாளிக்க வேண்டியதாக போயிடுது அப்படி சொல்கிறாங்க. அந்த தலைவலியை தீர்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. பர் சமய ரோஜ் பைதா ஹோ ஜாத்தாக அவர் உசே ரோஜ் மாறினா படுத்தாக, என்ன செய்ய அந்த ஒரு நாள் வந்துட்டு அதோடு அவங்க போயிடுறதில்ல. ஏன்னா டெய்லி நேரங்கிறது பிறந்துக்கிட்டே இருக்குது, அதை டெய்லி கொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பவும் வந்துடுறாங்க. சமயக்கோ ந மாறேத்தோ வகு மனுஷேக்கோ மாறுடாலேகா, நேரத்தை கழிக்கலைன்னா அது மனுஷனை வந்து அந்த நேரம் கொன்னுறோம் அப்படி சொல்கிறாங்க. நேரத்தை கொல்லலைன்னா அந்த நேரம் மனுஷனை கொன்னுறோம் அப்படி சொல்கிறாங்க. ஏக்கு சத்தியாகிரகி ஜெயில்மே ஜாசூசி கிதாபு படுறஹாத்தா, ஒரு சத்தியாகிரகி வந்து ஜெயிலில் இருந்து, ஜெயிலில் சத்தியாகிரக போர் செஞ்சு போனவங்களில் ஒருத்தர் ஜெயிலில் ஜாசூசி, ஜாசூசின்னு என்னது
இந்த நாவல்கள், துப்பறியும் நாவல்கள், அதை படிச்சிட்டு இருக்கார். ஆச்சாரிய வினோபானே உசே பூச்சா கி ஆப் கியா அத்யயன் கர் ரஹே ஹேன், நீங்கள் ஆப் கியா அத்யயன் கர் ரஹே ஹேன், நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆச்சாரிய வினோபா சொல்கிறார். தோ உஸ்னே பதாயா கி சமய காட்டினே கேரிய கிதாபு படுறகாகும். அவர் சொல்கிறார், நான் என்னுடைய நேரத்தை போக்கணுங்கிறதுக்காக புக்கை படிச்சுட்டு இருக்கேன். அப்போ புக்கில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நேரம் எப்படியோ போனால் சரி அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே அவருக்கு கோபம் வந்துடுது. உடனே வினாபாஜி என்ன சொல்கிறாரு, புக்கு படிக்கிறத நேரம் போகலைங்கிறதுக்காக ஒருத்தர் படித்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் கோபப்பட்டு, ரசனையே இல்லாதவன் இப்படி சொல்கிறானே பதில் சொல்கிறானேன்னு கோபப்பட்டவர். இசே சுன்கர் வினோபானே கஹா ஹம் சமய தும்ஹாரி சமஸ்யாக ஐசா கரோனா இஸ் கம்பே பர் சிறு தே மாறோ சாரா சமய ஏக்தம் கட் ஜாயகா அப்படின்னு சொல்கிறார். ஓஹோ, உனக்கு சமயம்தான், நேரம்தான் உனக்கு பிரச்சனையா, சமஸ்யான பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேணா இப்படி செய், அந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தூண்டில் போய் நல்லா முட்டு, சாரா சமயம் ஏக்தம் கட்ஜாயகா, உன்னுடைய எல்லா சமயம் ஒரே நேரத்தில் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம், எல்லா பொழுதும் ஒரே சமயத்தில் போய் சேர்ந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சமய காட்டினே கேலிய ஜோ லேகக் பாஸ் லேகக்கே பாஸ் ஆத்தேஹே உன்ஹே வே காட்டன் கார் கேத்தேஹே, அந்த நேரத்தை கழிக்கிறவங்கன்னு அவருக்கு பேர் வச்சுருக்காரு. நேரத்தை போக்குறதுக்காக லேக்கக்கிட்ட வரவங்க எல்லாருக்கும் அவர் ஒரு பேர் வச்சுருக்காரு, காட்டன் ஹார். நம்ம சொல்லுவோம் சரியான அருவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அறுக்க வந்துட்டார் அருவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி அவர் பேர் வச்சுருக்காரு. ஐசே காட்டன் ஹார் பிராய ரிட்டையர்ட் ஆத்மிஹி ஹோத்தேன், அப்படி பட்ட அந்த காட்டன் ஹார் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் ரிட்டையர்ட் ஆட்களாக தான் இருக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆத்மி பகுஹ ஜிசே எக்ஸ்டென்ஷன் நகி மிலா ஹோகா, ரிட்டையர்ட் ஆத்மிங்கிறவங்க யாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல, வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மேலும் வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்காதவங்களாக தான் இருப்பாங்க அப்படி அறுக்க வர்றவங்க. ரிட்டையர்ட் ஆத்மி வகுக ஜிசே எக்ஸ்டென்ஷன் நகி மிலா ஹோகா, அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஐசே லோக் படையலிக்கே அவுர் சாகித்ய பிரேமி ஹோத்தேன், அப்படிப்பட்டவங்க படித்தவங்களாக இருப்பாங்க நிச்சயம் இல்லையா, வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, அதுலேயும் சாகித்ய பிரேமி, சாகித்ய இலக்கியத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆர்ட்ஸில் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க, கலைகளில் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க, பெரும்பாலும் அப்படிப்பட்டவங்க தான் இப்படி அறுக்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாகித்ய பிரேமி கேளிய லேக்கக்கு பக்ரேக்கே சமான்ஹே அவரு உன்கா ஹலால் அதாவது வத்து பி அச்சி பாத்தேந்துவாரா ஹோத்தாஹே, சும்மா இல்லை அப்படி கலை விருப்பத்தோடு இருக்கிறவங்க, இலக்கியத்தில் விருப்பம் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பலியாடாக யார் ஆக வேண்டியிருக்கு, இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் ஆக வேண்டியிருக்கு, ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்க முடியும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து விவாதம் பண்ணுறேன்னு தன்னுடைய பொழுது ஃபுல்லும் வீணாக்கிடுவாங்க. இவர் தன்னுடைய படைப்பு தொழிலையும் செய்ய முடியாமல் திண்டாடிட்டு வருவார். ஸோ நல்லா ஒரு பலியாடு மாதிரி ஆயிடுறாரு. இவருடைய பலி வந்து எப்படி நடக்குது, வாளால் நடக்காமல் அவங்களுடைய இனிமையான பேச்சால் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சி பாத்தேன் துவாரா ஹோத்தாகே, நல்ல பேச்சுகளின் மூலமாக, ஆனால் அதை கேட்கவே சகிக்காது அவருக்கு, ரொம்ப போர் அடிச்சிடும். அச்சி பாத்தேன் ஊபு தேத்திஹே அவரு உன்சே பஜனை கேலியே ஹிண்ட் தேனா ஷுரு கர்த்தேன், அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரேடியாக சொன்னாலும் அவருக்கு அது போர் அடிச்சிருது. டெய்லி வந்து அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் போர் அடிக்கும்ல, ஊபு ஜானானா போர் அடிக்கிறது, சலித்து போகிறது. உடனே அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பஜனை கேளியே ஹிண்ட் தேனா ஷுரு கர்த்தேன், அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்றார். ஒவ்வொரு செயல் மூலமாக என்னெல்லாம் செய்கிறார், குச்சு காட்டன் ஹார் ஹிண்ட்டுக்கோ துரந்து சமஜிலேத்தேன், சிலர் வந்து அவர் கொடுக்குற ஹிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு சரி இவருக்கு வேலை இருக்குது போல் இருக்குது, இப்போ நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணுறோம் போல் இருக்குன்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நே சமஜனே வாலோங்கோ தம்பாக்கு தார்ஷனிக் முத்ரா அசார் சன்சார் பர் உபதேஷ் ஆதி துவாரா பகானா படுத்தாக, அப்படி புரிஞ்சிக்காதவங்க கிட்ட என்ன செய்யணும், டாப்பிக்கை மாற்றி வேற விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒன்று சிகரெட் பிடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்காதவங்க அப்படின்னா அவங்க முன்னாலே ஒரு சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. தார்ஷனிக் தத்துவ இது பிடிக்கலை பிடிக்கலை அப்படின்னா அவர் அப்படியே அந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே நைஸாக ஆக்ட் பண்ணுறது அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அசார் சன்சார் பர் உபதேஷ் இந்த நிலையில்லாத ரசமற்ற
அந்த ஒரு உயிரற்ற இந்த நிலையற்ற இந்த சன்சார் இந்த உலகத்தை பற்றி பாஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு, உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனா அவர் பிடிக்காமல் எந்திரிச்சு போயிடுவாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பகானா படுத்தாக அதன் மூலமாக அவங்கள விரட்ட வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஏக் பார் ஐசா ஹுவா கி இஸ் பிரகார் பகாயா கயா ஆத்மி சடக்கே சௌராகே பர் கடாரஹா அவுரு நிச்சய நகி கர் சகாக்கி கஹான் ஜாயே. அப்படி அனுப்பப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு நாள் இவர்கிட்ட இருந்து அனுப்பப்பட்டவர் எந்திரிச்சு போனவர் அந்த நாள் நார்ச்சந்தியில் போய் நின்றுக்கிட்டார். சௌராகேனா நாள் சந்தி, நார்ச்சந்தி நாலு ரோடு மீட் பண்ணுற இடம். இப்போ எந்த திசையை போக்கி செய்யன்னு நோக்கி போக அப்படின்னு அவர் நிச்சயம் பண்ண முடியாமல் என்ன செய்கிறாரு, முழிச்சிட்ருக்கார். உடனே இவருக்கு அப்போ அவர் மேலே இரக்கமாக வருது. லேக்கக்கோ உஸ்பர் தயா ஆயி அவர் சோச்சனே லகேக்கி உசே பிர்சே புலா லேக்கியா அப்படின்னு நினைக்கிறார். அவர் மேலே இரக்கம் வந்தவொடனே சரி அவரை வேணா திரும்ப கூட்டுருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். லேக்கக்கோ துரந்து ஆத்மரக்ஷாக்கி பாவனா உஸ்மே தீவிர ஹுயி. உடனே தன்னை பற்றி தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் திடீர்னு தோன்ற ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் ஐயோ அப்புறம் திரும்ப மாட்டிக்கவா அப்படின்னு நினைக்கிறார். இஸ் பரிஸ்திக்கா வர்ணன் லேக்கக்கு ஹூபி சே கர்த்தே ஹேன் தயா கி பி ஷர்த்தே ஹோத்தி ஹே அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து எப்படி விளக்குறாரு அப்படின்னா இரக்கத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார். ஏக் தின் ஏக் காய் தார்மே ஃபஸ்க ஈதி. ஒரு பசு வந்து ஒரு நாள் தாரில் மாட்டிக்குது. தாரில் மாட்டிக்குச்சுன்னா அதை காப்பாற்ற முடியாதுல்ல, அதனால் அதை தாரில் விழுந்த நாய் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உஸ்கி தடப்பு சேமே திரவித்து ஹோகையா, அதனுடைய துடிப்பை பார்த்து நான் ரொம்ப இழகி போயிட்டேன், மனசு இழகி போயிட்டேன். சோச்சா இசை நிகால்தும் அதை வெளியில் எடுத்துருவோமா, அதை அங்கேருந்து கொண்டு வந்துருவோமா, எப்படியாவது வெளியேற்றிடுவோமான்னு நான் நினச்சேன். பர் தபி டராக்கி நிக்கல் தேகி எஹு சீங்குமே முஜே சீங் மார் சாரி கீஞ்சு, கீஞ்சுனா குஸ்ஸா கோபத்தில் முஜே சீங்கு மார்தேன் தோ அப்படின்னு. நான் போய் அதை எடுக்க போகிறேன்ட்டு அதை கொல்ல போகிறேனோ நினச்சி அது முட்டிருச்சின்னா அப்புறம் நம்மளில் சாவணும் அப்படின்னு அந்த ஒரு பயம் வந்துடுது அவருக்கு. மே தயா தயா சமேத் உசே தேக்கா ரஹா தேக்தா ரஹா. வேற என்ன செய்ய, இறக்கத்தோடு அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல அந்த பயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை மாதிரி தான் இப்போ இவரோட நிலைமையும் ஆகிப்போச்சு. ஏக் தின் ஜப் ஏக் காட்டன் ஹார் லேக்கக்கோ காட்டுற ஹேத்தே தபு விஸ்வவித்யாலயக்கே தோ சாத்திர நேத்தா வஹா ஆயே. ஒரு அருவசாமி வந்து அறுத்துக்கிட்டு இருக்கும்போது, இவர் அறுத்துட்டு இருக்கும்போது ஒரு விஸ்வவித்யாலயக்கே தோ சாத்திர, அதாவது விஸ்வவித்யாலயம்னா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியிலேருந்து ரெண்டு சாத்திர நேதா ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வராங்க, வந்து இவர்கிட்ட மீட் பண்ண வராங்க. இவரை ஜப் வே லேக்கக்ஸே போல் ரஹே தே தோ ரிட்டையர்ட் சர்ஜன் பீச்சுமே போல்னே லகே. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க இவர் இப்படி வந்தவர் இடையில இடையில பேசிகிட்டே இருக்கார் அவங்கள பேச விடாமல். லேக்கக்கோனே கஹா ஜரா ஆப் ஹமே சாரி லடுக்கோனே கஹா ஜரா ஆப் ஹமே பாத்து கரலேனே தீஜியே. அந்த பையங்க சொல்கிறாங்க கொஞ்சம் எங்களை பேச விடுங்களேன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறாங்க அந்த காட்டன்காரை பார்த்து. வே சுப்பு ஹோகையே அவர் அமைதியாயிடுறாரு. உஸ்கே செலே கயே தோ இல்லை சாரி லடுக்கே செலே கயே தோ வே கஹனே லகே ஹமாரா ஜிந்தகி ஜிந்தகி பர்கா அனுபவ ஹே ஹமாரே அனுபவ கி பாத்தே ஏ லடுக்கே நகி சுன்தே. நமக்கு இந்த ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய நமக்கு இருக்குது, ஆனால் நம்ம அனுபவங்களை இவங்க வந்து கேட்குற இந்த பையங்க கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அனுபவங்கே அர்த்து பதல் கையேன், இப்போ அனுபவம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் வந்து மாறி போச்சு, இப்போ அதெல்லாம் யாரும் மதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாரி பூரி ஜிந்தகி தபே குய குஜரி குஜர்கையி. நம்மளுடைய வாழ்க்கை முழுதுமே தபே குய அடுத்தவங்களுக்கு அடங்கி அடங்கியே கழிந்து விட்டது. ஹம் ஜப் ஹம் ஜவாந்தே தபு யகு மானியதா கி தீ கி படோ சே தபோ. நம்ம சின்ன இளைஞராக இருந்தபோது, ஜவாந்தே நம்ம இளைஞர்களாக இருந்தபோது நம்ம என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா பெரியவங்கள்ட்ட அமைதியாக இருக்கணும், அதான் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சோம். ஹம் சப் புஜர்கே சே தபே தபே புஜர்கோ சே தபே ஹம் தப்பு புஜர்கோ சே தபே. அப்போ வந்து நம்ம பெரியவங்கள்ட்ட பணிவாக நடந்துக்கிட்டோம், அடங்கி இருந்தோம் பெரியவங்களுக்கு. அப்பு யகு ஹோகையாக்கி லடுக்கோ சே தபே. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ
பெரியவங்கள்ட்ட அப்பா அடங்கி இருந்தோம், இப்போ சின்னவங்க கிட்ட பையங்க கிட்ட அடங்கி இருக்க வேண்டியதாய் போச்சு. கடைசியில் வாழ்நாள்களும் நம்ம தான் அடங்கி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றார். ரிட்டையர்டு விருத்துக்கோ சமய காட்டினா ஹோத்தா ஹே, ரிட்டையர்டான வயசானவங்களுக்கு நேரத்தை போக வேண்டி இருக்கு. வகு ஜீவித்து சந்தர்ப்பமே அப்னே கோ ஜோடுனா சாத்தா ஹே பர் ஜோடு நகி பார்த்தா. அவருடைய இறக்கத்தக்க நிலையை பற்றி, இறக்கப்படத்தக்க நிலையை பற்றி இவர் சொல்கிறார். இப்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறார். என்ன அந்த அப்படி வயசானவங்க, அந்த ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து இப்போ வாழ்நாளில் உள்ள யதார்த்தத்தோடு ஒத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால ஒத்து போக முடியலை, கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏலோகு பரிவாரமே லடாயி கர்வா தேத்தேகே, குடும்பத்தில் சண்டையை கூட மூட்டி விட்டுறாங்க எதையாவது பேசி. லேக்கக்குனே ஏக்கு சஜ்ஜன்ஸே பூச்சாக்கி சமய கைசே கட்டுத்தாகே. ஒரு ஜென்டில்மேன்ட்ட கேட்குறா, சஜ்ஜன்னா ஜென்டில்மேன், ஒரு ஜென்டில்மேன்ட்ட கேட்குறாரு நீங்கள் எப்படி நேரத்தை போக்குறீங்க அப்படின்னு. வே பத்தானே லகே பகவானே புருஷத் தீஹ சார் கண்டே உன்கி பூஜா கர்த்தாகும், கடவுள் எனக்கு நேரத்தை கொடுத்துருக்காரு நிறைய, அதனால் நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நான் பூஜையில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இசை சுன்கர் லேக்கக்கோ பகவான் பர் தயாயி, அதை கேட்ட உடனே லேக்கக்கு கடவுள் மேலே இறக்கம் வந்துருச்சு, ஐயோ பாவம் அப்படின்னு. வே சோச்சனே லகே கி அச்சா காம் புருஷத்து மில்னே பர் ஹீ கியா ஜாத்தாஹே, ஒரு நல்ல வேலை செய்யணும்னா நேரம் கிடைக்கும் போது தான், இந்த மாதிரியான நமக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும்தான் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுர்சத்து ஹீ நகி தோ ஆத்மி அச்சே காரிய கைசே கர் சக்தாக, நேரமே இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி நல்ல காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு கிண்டலாக சொல்கிறார். லேக்கக்கே படோஸ்கா லடுக்கா பேகார்த்தா, லேக்கனோட படோஸ்னா பக்கத்து வீட்டுக்காரன், நெய்பர் பையன் வந்து பேக்காரன், வேலைக்கு போகாமல் வேலை தேடிட்டு இருக்கான், பேக்காரனா வேலை இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். உஸ்கே பிதாக்கே தோஸ்து ரிட்டையர்டு ஹுயேத்தோ தோனோமே மைத்ரி ஹோகி, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவர் இவரை பார்க்க வந்து வந்து இவங்க இந்த பையனும் ஃப்ரீயாக இருந்தவொடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுது அவங்களுக்கு இடையில. மைத்ரினா ஃப்ரெண்ட்ஷிப், மித்ருனா ஃப்ரெண்டு, மைத்ரினா ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கள்ட்ட ஏற்படுகிறது. தோனோ ஏக்கு தூசரேக்கா சமய காட்டினே லகே, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், இவர் அவரோட நேரத்தை போக்குறாரு, அவர் இவருடைய நேரத்தை கழிக்கிறார், அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரத்தை கழிச்சுக்கிறாங்க. சோட்டிசி பாத் பர் வே லடுபடே அவர் பிச்சுடுகையே, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில், என்ன இருந்தாலும் ஜெனரேஷன் கேப் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாங்க, சின்ன விஷயத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க, பிச்சுடுகையனா பிரிஞ்சிடுறாங்க, பிச்சடுன்னு சொல்லலாம் பிச்சுடுன்னு சொல்லலாம். அப்போ தோனோ ஜியாதா குஷி மெகசூஸ் கர்னே லகே, இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத ஃபீல் பண்ணாங்க, இருக்கிறதாக ஃபீல் பண்ணாங்க. ஏக்கு பலே ஆத்மி ரிட்டையர்ட் ஹோனே பர் லடுக்கி தாமாதுக்கே கர்மே ஆயே, ஒரு நல்ல மனுஷர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய ரிட்டையர்டான காலத்தில் பொண்ணோடையும் மருமகனோடையும் வந்து, அதை பொண்ணு வீட்டில் வந்து தங்குறார். வே கணித்துக்கே அத்தியாபக்தே, அவர் மேத்ஸ் வாத்தியாராக இருந்திருக்கார். வே லேக்கக்கோ ஜியாதா காட்டினே லகேத்தோ லேக்கக்கு அந்தராஷ்டிரிய முத்தே பர் சர்ச்சா கர்னே லகே, அவர் ரொம்ப இவரை வந்து அறுக்க ஆரம்பித்தார்னு. மேத்தமெட்டிக்ஸை ஒரு ஆர்ட்ஸ்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தோன்னா அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும், ஒன்றும் புரியவும் செய்யாது, அவருக்கு ரொம்ப அருவையாக இருந்தது. உடனே அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய டாப்பிக்கை வந்து எங்கே முத்தான டாப்பிக்கு, எந்த டாப்பிக்கு போகிறார், அந்தராஷ்டிரிய இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உள்ள டாப்பிக்கு போன உடனே அவருக்கு அதை பற்றி பேச முடியல, உடனே அவர் நைஸாக எழுந்திரிச்சு போயிடுறார். ஏ வே ஹிண்ட்டு கோ சமஜ்கையே அவர் விட்டு செலேகையே, அவர் அந்த ஹிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சிட்டு போயிடுறார். அப்பு சோ பேட்டி தாமாது பரிசான் ஹுயே, இப்போ யார் மாட்டிக்கிட்டா, அவங்க மகளும் மருமகனும் மாட்டிக்கிட்டாங்க, பரிசான் ஹுயே இப்போ அவங்களுக்கு சிரமமாயி போச்சு இவரால். லேக்கக்கே சலாகு பேர் ரிட்டையர்டு சஜ்ஜன் அப்பனே போத்தே கோ கணித்து படானே லகே அவர் குஷிசே சமய கற்றஹாத்தா, உடனே இவர் பார்க்குறாரு நம்மகிட்ட இருந்து அங்கே போய் கடைசியில் அங்கே ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஏற்பாடு பண்ணுறார், பேசாமல் உங்களுடைய பேரனுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த வேலையை அவர் ஆரம்பிக்கிறாரு, இப்போது ரொம்ப சந்தோஷமாக நேரத்தை கழிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். யார், லேக்கக் சொல்கிறார். ஹரிசங்கர் பர்சாயி ஹசி மசாக்ஸே பாகர் ஆகர் அந்துமே கம்பீர் விச்சார் பிரகட் கர்த்தேன், இப்போ இவ்வளோ நேரம் ஹசி மசாக்னா கேலி கிண்டல் அதெல்லாம் விட்டுட்டு இப்போது கம்பீர் பாத்து அந்துமே முடிவில் சீரியஸான விசார் பிரகட் கர்த்தேன், தன்னுடைய சீரியஸான எண்ணத்தை கருத்தை வெளியிடுறார்.
समाज का भविष्य इस बात पर निर्भर है कि वह रिटायर्ड आदमी लोगों का क्या करता है। இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம் எதை சார்ந்து இருக்குது? நிர்பர்னா சார்ந்து இருக்க, எதை சார்ந்து இருக்குன்னா ரிட்டையர்டான மனிதர்களுக்கு, மக்களுக்கு இந்த சமுதாயம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சமுதாயத்தினுடைய எதிர்காலம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அகர் குச் நஹி கர் சக்தா தோ வோ யுவா கே காம் மே தகல் தேகா அவுர் சமாஜ் கி கர்ம சக்தி கட் ஜாயேகி. நம்ம அவங்களுக்காக நம்ம எதுவும் ஒரு ஏற்பாடு செய்யலை அப்படின்னா அவங்க வந்து நிச்சயம், யுவான இளைஞர்கள், இளைஞர்களுடைய தன் காரியங்களில் அவங்க நிச்சயம் தலையிடுவாங்க. அதான் பிரவேஷ்கரனான தலையிடுதல், தலையிடுவாங்க. அவங்களுடைய செயல்திறனை என்ன செய்வாங்க? குறைப்பாங்க. கர்மசக்தினா செயல்திறன், அவங்களுடைய செயல்திறனை குறைச்சிருவாங்க. நம்ம நாட்டினுடைய சமுதாயத்தின் செயல்திறன் குறைந்து விடும். அவங்க செய்யக்கூடிய வேலையை செய்ய விடாமல் அவங்க தொந்தரவு தருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவ்வளோதான். இதில் நீங்கள் இதை வச்சு எஸ்ஏ இருந்தால் எஸ்ஏ படிச்சுக்கோங்க, இஆர்சிக்கும் இந்த இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.